Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel. Innikku indha video la namma enna paakaporonna na ennudaiya SBI card and the app kulla vandu na iruken. Idhula vandu pathingina oru sila offers vandu list out vandu pannuvaanga. Adhu ellarkume vandu eligibility irundha ungalku kaamippaanga. Andha maadhiri offers edhavadhu irukka? For example, ungalku edhavadhu oru pudhu card offer irukka? Andha maadhiri edhavadhu irundhalum neenga paakkalam. Adhe maadhiri உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்குமா, அதுவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், இந்த இசிஇஎம்ஐ, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து அதில் வந்து காமிக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. இப்போ அந்த ஆஃபர்ஸ் வந்து எங்கே போய் பார்க்கணுன்னா, மேலே வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், மூணு லைன்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ்னு இருக்கும், அந்த பெனிஃபிட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புது ஆப்பில் புது வெர்ஷனில் இந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் நியூ கார்டுனு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெண்டு கார்டு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது, அது வேணும்னா நான் இங்கே வந்து அப்ளை நவுன் கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா இதில் பிளாங்காக இருக்கும், அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இதில் அந்த கார்ட்ஸு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எனக்கு ரெண்டு கார்டு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கார்டு கிடையாது. நார்மலாகவே இந்த எஸ்பிஐ கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஐஆர்சிடிசி கார்டுக்கும் 350 சம்திங் வந்து நான் ஆன்வலி நான் பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த நியூ ஆஃபர் இந்த கார்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து 500 ப்ளஸ் டாக்ஸுன்னு வந்து போட்டிருக்காங்க. அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு வந்து காமிக்கிறாங்க, செகண்ட் வந்து சிம்பிளி கிளிக் எஸ்பிஐ கார்டு வந்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கேஷ்பேக் வேல்யூ, அந்த பாயிண்ட்ஸு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. இதில் வியூ மோர்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கார்டு பொறுத்தவரையும் இந்த ஆஃபர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் பேக் போகிறேன், மறுபடியும் நான் பெனிஃபிட்குள்ளே போகிறேன். இப்போ இதில் வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ்னு இருக்குது, அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாரி அன்னேபிள் டு கனெக்ட் டு த எஸ்பிஐ கார்டு சர்வர், ப்ளீஸ் ட்ரை அகைன் வருது. உங்களுக்கு ஆஃபர் இல்லைனா இந்த மாதிரியும் காமிக்கும், ஒரு சில நேரத்தில் சர்வர் டவுனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ இசி மணின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அவைல் இன்ஸ்டன்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆன் லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே இந்த ஆஃபர் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த கார்டை பொறுத்து உங்களுக்கு 5000 9975 ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நெஃப்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், அந்த இஎம்ஐயோ இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கார்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு காசு தேவைப்படுதுன்னா இந்த ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து ஓடிபி மூலமாக நீங்கள் இந்த கேஷ் வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும். இது வந்து ஈஸி மணி, இது எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இதில் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆஃப் அதர் கார்ட்ஸ் டு எஸ்பிஐ கார்டு. நீங்கள் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் நிறைய வச்சுருக்கீங்கன்னா இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பே இன் லம்சம் ஆர் இசி இஎம்ஐன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இஎம்ஐயும் கன்வெர்ட் பண்ணலாம், அதையும் தாண்டி நீங்கள் வந்து லம்சமாகவும் பே பண்ணலாம். உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அந்த பில்லிங் சைக்கிளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் லம்சமாக பே பண்ணுங்கள், இல்லைனா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதனால தான் நீங்கள் மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட 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 உங்களுக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் பெருகிக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு குறையாது. அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுடுங்க, உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனி அமௌண்ட் பிட்வீன் 5000 99616 வரையும் என்னுடைய இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி உங்களோட கார்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கோ பார்த்துக்கோங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து போடலாமே தவிர அந்த அமௌண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா உங்களால் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் நார்மல் லம்சம், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐனா இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் இதில் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.
இதுலேயுமே அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டில் கொடுத்துட்டு யுவர் அதர் பேங்க் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அந்த பேங்க்கோட பேர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஓடிபி மூலமாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இப்போ நான் பேக் வந்துட்டேன். இதில் மறுபடியும் என் கேஷ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டையும் தாண்டி தனியாக வந்து உங்களுக்கு லோன் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 333,000 ரூபாய் வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. அதுக்கு கம்மியாக நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், பட் அதுக்கு தாண்டி ஒரு ரூபாய் கூட நீங்கள் எடுக்க முடியாது. அது வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் கண்டினியூ கொடுத்து டென்யூர் சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் ஆகலாம். ஓடிபி மூலமாக இந்த லோன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகும். நார்மலாகவே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன்ஸ்லாம் எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஆஃபர் வந்து வருதுனாலே பெரிய விஷயம். எஸ்பிஐ கார்ட்ஸில் அந்தளவுக்கு ஆஃபர் வந்து சீக்கிரமாக வராது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவைப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து லோன்ஸ் எதுவும் எலிஜிபிலிட்டி இல்லை. அப்போ வந்து நான் ஹெச்டிஎஃப்சியில் தான் நான் எடுத்திருந்தேன். ஹெச்டிஎஃப்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கரம். இதில் வந்து ஒரு 14-15% இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சியில் 19-21% இருக்குது. அப்போ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்களுக்கு நிறைய இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸி பேனு இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லம்சமாக ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா அதை ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி விடலாம். இதை தான் நம்ம ஹெச்டிஎஃப்சியில் இசிஎம்ஐன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நோ ட்ரான்சாக்ஷன்ஸ் டு கன்வெர்ட் டு ஃப்ளெக்ஸிபேன்னு வருது. நான் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாததுனால உங்களுக்கு அந்த ஆஃபர் எதுவுமே காமிக்கலை. ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விடலாம் ஓடிபி மூலமாக. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் அதையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட எஸ்பிஐ கார்ட்ஸ் அந்த ஆப்பில் பெனிஃபிட் செக்ஷனில் வந்து இருக்கும். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குதுன்னு. அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். See you with another interesting video and have a great day. Bye-bye.